ஃப்ரெண்ட்ஸ், மகேந்திரா எலக்ட்ரிக்லேருந்து மகேந்திரா ஆட்டம் அப்படிங்கிற ஒரு புது காரை, ஒரு குவாட்டர் சைக்கிள் காரை வந்து சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த கார் எத்தனை வேரியன்ஸில் வரப்போகுது அண்ட் இந்த காரோடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அண்ட் இந்த காரோடைய ப்ரைஸ் என்னவா இருக்கும், அதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு ஆர்கே த ஈமேன். இந்த மகேந்திராவோட ஆட்டம் அப்படிங்கிற இந்த குவாட்டர் சைக்கிள் வந்து 2020 ஆட்டோ எக்ஸ்போலியே லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் டியூ டு பேண்டமிக், அதாவது கோவிட் பேண்டமிக்னால அவங்களால மேனுஃபேக்சர் பண்ணி அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது இந்த ஆட்டம் அப்படிங்கிற இந்த குவாட்டர் சைக்கிள் வந்து இந்த 2022 நமக்கு சேல்ஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மகேந்திராலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மகேந்திரா ஆட்டம் வந்து 4 வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்க போகுது, K1, K2, K3 அண்ட் K4. அதில் K1 அண்ட் K3 அப்படிங்கிற வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு 7.4 கிலோவோட் பேட்டரி பேக்கோடு கிடைக்க போகுது. K2 அண்ட் K4 அப்படிங்கிற வேரியண்ட் வந்து 11.1 கிலோவாட் பேட்டரி பேக்கோடு கிடைக்க போகுது. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 70 km/h சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி, அதாவது ஆட்டம் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் கார் வந்து ஒரு 100 km ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பீக் பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரேட் வந்து 11 PS வரைக்கும் பீக் பவர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மகேந்திராவோட ஆட்டமோட இந்த ப்ரைஸ், இந்தியாவில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்தது. அண்ட் இந்த குவாட்டர் சைக்கிள் செக்மெண்ட்டில் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பஜாஜில் க்யூட் அப்படிங்கிற ஒரு வண்டி இருக்குது. ஸோ அவங்க எலக்ட்ரிக் வெர்ஷனில் வந்து இதை கொண்டு வந்து இதுக்கு பெரிய காம்படிஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அண்டு டாட்டாவோட நானோ எலக்ட்ரிக் காரும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது, பட் இவங்க முதல்ல லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3 to 5 lakh இருக்கும். ஸோ 3 to 5 lakh ஒரு எலக்ட்ரிக் கார், அதுவும் மகேந்திராலேருந்து, சூப்பராகவே இருக்கும், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மகேந்திரா ஆட்டம் பார்த்திங்கன்னா 2-door எலக்ட்ரிக் காராக வருது. அண்டு 4 seats இருக்குது, அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் சீட்டு அண்டு ரியரில் ஒரு பெஞ்ச் டைப் சீட் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 3 பேர் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு டாட்டா நானோவுக்கு ஒரு காம்படிஷனாக இந்த வண்டி வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியை இது வந்து கனெக்ட் பண்ணும், அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்து இந்த வண்டியை யூஸ் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு K1 அண்ட் K3 அப்படிங்கிற அந்த மாடல் வந்து உங்களுக்கு ஏசி இல்லாமல் வருது. அண்ட் K2 அண்ட் K4 அப்படிங்கிற அந்த வேரியன்ஸ் வந்து ஏசியோடு உங்களுக்கு வருது. இந்த மகேந்திரா ஆட்டமில் உங்களுக்கு வந்து 3 element டெயில் லைட்ஸு வித் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரிவர்சிங் லேம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து மோனோக்யூப் பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. லார்ஜ் ரியர் விண்ட்ஷீல்டு இருக்குது அண்ட் லாக்கபிள் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது இந்த மகேந்திரா ஆட்டமில். இந்த வண்டியில் பேசஞ்சர்ஸ் வந்து ஈஸியாக உள்ளே ஏறிட்டு இறங்குற மாதிரி உங்களுக்கு ஹைட் வந்து அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸுக்கு ஒரு 12 volt சாக்கெட் ஃபோன் சார்ஜரும் கொடுத்துருக்குறாங்க டேஷ்போர்டில். இந்த மகேந்திரா ஆட்டம் எல்லா வேரியண்ட்டும் பார்த்திங்கன்னா 500 kg எடை கொண்டது. அண்ட் இதோடைய பேலோடு பார்த்திங்கன்னா 398 445 வரைக்கும் வந்து டிஃபரண்ட் ஆகும். அண்ட் அது வந்து பேட்டரி சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறுபடும் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இனிஷியலி இந்த மகேந்திரா ஆட்டமை வந்து ஒரு ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸுக்காக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அதை ஓன் வெஹிக்கிளாக வாங்கி யூஸ் பண்ணாமல் ஃப்ளீட் ஆப்ரேட்டர்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒலா உபேர் மாதிரியான ஆன்லைன் அக்ரிகேட்டர்ஸ் வந்து இந்த வண்டியை வாங்கிட்டு அவங்க வந்து காசாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கும். அண்டு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மகேந்திராவோட ஆட்டம். இந்த வண்டி மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓட்டி பார்த்து உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். அண்டு வரும்போது இதோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ஆர்கே த ஈமேன் சேனலில் கிடைக்கும். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் ஆர்கே த ஈமேன். அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.